தேர்தல் கூட்டணியில் என்னங்க கொள்கை கோட்பாடு போல ஆடி பிறை போல மக்களை சந்திப்பதற்கு வீதிக்கு எப்போதாவது வருகிற ஒரு முதல்வர். ஒப்பாரி கேட்கிறது என்பதற்காக கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இறந்தது வந்து என்ன வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதா? வெள்ளத்தில் வேடிக்கை பார்க்க போனது என்ன? எல்லாம் மூச்சு தண்டரை இறந்துட்டாங்களா? ஒரு பெருவெள்ளம் ஒட்டுமொத்தமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்களை புரட்டி போட்ட பிறகு அதே சென்னையில் இந்த மரண பேரோளம் முடிந்து 30 நாட்களுக்கு உள்ளாக ஒரு பொதுக்குழு கூட்டம் என்பது ஒரு கோலாகலமாக, ஒரு கொண்டாட்டமாக நடக்கும் போது இந்த கேள்வி விமர்சி. ஒன்றும் கோலாகலமாக ஒன்றும் கொண்டாடலையே. நீங்க ஏற்கனவே எங்க பொதுக்குழுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? அந்த பொதுக்குழுவோடு ஒப்பிடுகிற பொழுது 1000ல் ஒரு பங்கு நாங்க ஏற்பாடு பண்ணலையே. ரொம்ப எளிமையெல்லாம் நடத்தணும். 30 நாட்கள் டிசம்பர் 1, 2, 3 பெருமழை சென்னையின் தெருவெங்கும் புரட்டி போட்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் 500 உயிர்கள் பலியாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழ் மரபுப்படி மாதாந்திர திதி இறந்தவர்களுக்கான மாதாந்திர நினைவிட்ட உணவூட்டல் கூட முடியல. இந்த மாதாந்திர நினைவேந்தல் கூட முடியாத ஒரு இடத்துல செண்டை மேளங்கள், பதாகைகள், தோரணங்கள், அலங்கார வளைவுகள். அதான் சொன்ன, நாங்க ஏற்கனவே நடத்திய பொதுக்குழுவில் 1000ல் ஒரு பங்கு கூட ஏற்பாடு பண்ணல. மக்கள் அவதிக்குள்ளானார்கள் அப்படிங்கிறது. மக்கள் ஒன்றும் அவதிக்குள்ளாகல. யார் சொன்ன மக்கள் அவதிக்குள்ளானாங்கன்னு? ஒரு அங்குல இடைவெளி இல்லாமல் ஒரு வீட்டு வாசல்லையே தட்டி போடு. வீட்டுல இருந்து காரையை எடுக்கிறதுக்கோ உள்ள சேர்க்கறதுக்கோ வழி இல்லாம அந்தந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்களுடைய உரிமையாளர்களுடைய அனுமதி பெற்று அவர்கள் மகிழ்ச்சியோட வைங்கன்னு சொல்லித்தான் வச்சோம். உங்களுக்கு தெரியுமா, உயர் நீதிமன்றத்தில் வந்து இது தொடர்பான ஒரு வழக்கு வாடப்பட்ட போது 5ஆம் தேதி இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வீடுகளில் இது போல அனுமதி பெறப்பட்டு கையில் துவங்கப்பட்டுன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியும், ஒரு சுவர் விளம்பரம் செய்வதானால் கூட அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து வாங்கிட்டா நீங்க போகணுமோ? இதுதான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய விதி. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தன் வெளியே வர முடியாம உள்ள போக முடியாம தடுத்து அவங்களே மகிழ்ச்சியோட அம்மா வைங்கன்னு சொல்லி மரணஓலமும் சொந்த பந்தம் உறவு அத்தனை இழந்திருக்கிறார்களோ, இன்னும் 30 நாட்கள் முடியாத அந்த கோட்டுபுறத்துல தோரண வாயில்களோடு அலங்கார வளைவுகள் வைத்தீர்களானால் அந்த மக்களுடைய வேதனையை, அந்த மக்களுடைய வேதனையை டிசம்பர் 31 இன்னைக்கு ஜனவரி 1 வருகிற 15ஆம் தேதி பொங்கல், மக்கள் அழிவில் இருந்து மீண்டு ஆக்கத்தின் வீதிக்கு வந்து விட்டார்கள். மக்கள் சமவெளிக்கு வந்தாச்சு. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்பியாச்சு. ஒரு வீட்டில் ஒப்பாரி கேட்கும், அடுத்த வீட்டில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒப்பாரி கேட்கிறது என்பதற்காக கல்யாணத்தை நிறுத்த முடியாது. 500 பேர் இறந்தது வந்து என்ன வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதா? வெள்ளத்தில் வேடிக்கை பார்க்க போனது. தருமபுரியில மட்டும் இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆள போகுதுன்னு சொல்றீங்க. திருத்துறப்பூண்டிய தாண்டாதவன் இந்த தேசத்தை ஆள போறதா சொல்றீங்க. சொந்த தொகுதி சங்கரன்கோவில்ல கரதாண்ட முடியாதவங்கலாம் இந்த நாட்டில் பெரிய என்னமோ கூட்டணின்னு சொல்லிட்டு தம்பட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க. நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணுமா? நாங்க பட்டத்து யானைங்க, எங்க இருப்ப நாங்க தக்க வச்சுக்கிட வேண்டாமா? இதையே நீங்க தென் மாவட்டங்களிலேயோ, மத்திய மாவட்டங்களிலேயோ, திருச்சியிலயோ, நாகையிலயோ, மதுரையில வச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விகள்ல 15 கேள்வி காணாமலே போயிருக்கும். திருவிழாங்க இது, அருமங்க. கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இது ஒரு திருவிழா, இது ஒரு ஊக்கம், இது ஒரு உற்சாகம், இது ஒரு குற்றால குதூகலம். அதுக்காக கொஞ்சம் போல செய்துட்ட என்னங்க இருக்கு? அதத்தான் நான் முதல் கேள்வி வச்சேன். இங்க ஒரு குதூகலம் தெரிகிறதே என்று சொன்ன போது, இல்லை எங்களுடைய வழக்கமான பொதுக்குழு கூட்டம் என்று சொன்ன போது, இப்போது உங்கள் வாயால் வருகிறது இது வந்து நாங்கள் தொடர்கிறது. இந்த முறை பொதுக்குழு கூட்டம் நடக்கும் போது என் கண்ணால் குறைந்தபட்சம் ஒரு 5 கட்அவுட்களை பார்த்தேன். 50 அடி உயரத்துக்கு மேல் மீண்டும் பரவுகிறதா கட்அவுட்கள்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 5 நிமிடத்தில் அகற்றிட்டோம். பொதுக்குழு கூட்டம் முடிகிற வரை அங்கே இருந்தது. அதாங்க, பல இடங்கள்ல நான் பார்த்தது ஒரு 5 இடங்கள். பொதுக்குழு முடிந்த உடனே அகற்றிட்டோம்ங்க. அதெல்லாம் ஒரு கட் அவுட் கலாச்சாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆடி பிறை போல மக்களை சந்திப்பதற்கு வீதிக்கு எப்போதாவது வருகிற ஒரு முதல்வர் வந்தா நாங்க ஆர்வம் காரணமாக செய்ததை தவிர தலைமை கட்டளையிட்டோ தலைமை செய்யணும்னு சொல்லியோ செய்ததில்லை. அத்தி பூத்தது போல
முதலமைச்சர் எப்போதான் தலைமைச் செயலகம் போகிறார், மக்களை சந்திக்கிறார் தலைமைச் செயலகம் தினசரி போகிறார் சொல்றேன் என்று முதலமைச்சருடைய செயல்பாடும் மக்கள் சந்திப்பும் அரிதாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது என்று திமுக சொல்கிறது. அதையே நாஞ்சில் சம்பத்தும் சொல்கிறார். இல்ல 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 இல்ல, அதிமுக தலைமை இக்கட்டான தருணத்தில் இருந்தபோது தங்களுடைய இன்னுரை இருந்த 263 தொண்டர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது 2 நிமிட மௌனஞ்சலி அப்படின்ட்டு. அதிமுக தொண்டர்களுடைய உயிருக்கு அஞ்சலி செலுத்திய தீர்மானம், இந்த வெள்ள காலத்தில் உயிரிழந்த 500 பேரை ஏன் கண்டுகொள்ளவில்லை, ஏன் அதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை, ஏன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படவில்லை? அது ஒவ்வொரு நாளும் தீர்மானம் மாதிரியே நாங்கள் தொலைக்காட்சியில் எங்கள் எம்ஜிஆர் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கோம், நமது நாளேடில் சொல்லியிருக்கிறோம், நடுநிலை நாளேடு தந்தி போன்ற ஏடுகளுக்கு சொல்லியிருக்கோம். 4 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நிதி வழங்கி ஒவ்வொரு நாளும் சொல்லியிருக்கமே, கூறியது குறைங்கிற குற்றமாயிடாது இது. அதிமுக தொண்டர்கள் 263 பேர் இறந்ததுக்கு இதற்கு முன்னாடி அஞ்சலி செலுத்த அதே நமது எம்ஜிஆர் நாளேட்டில் தினசரி பட்டியலிடப்பட்டு சமீபத்தில் அவங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கோம். அதற்கு ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லி நேற்று முந்தா நாள் கூட அப்படி இறந்தல ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்கோம். அதனால தேவையில்லைன்னு விட்டுருக்கோம். உங்களுடைய கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாசிட்டிவ் லிஸ்ட் வந்து உறுதியாக சொல்ல முடியாமல் இருக்கலாம், எந்த கட்சியினாலும் இருக்கலாம். நெகட்டிவ் லிஸ்ட்னு சொல்ல முடியுமா, இந்த கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு? எந்தெந்த கட்சின்னு சொன்னால் விஜயகாந்தை ஏற்க மாட்டோம், திமுக ஏற்க திமுகவே ஏற்க மாட்டோம், காங்கிரஸ் காங்கிரஸையும் ஏற்க மாட்டோம், பாமக அதில் என்ன கேட்டால் ஏற்றுக்கலாம். பாமகவுடைய தேவை அதிமுகவுக்கு இருக்கிறது. இன்னைக்கு வாருங்கள்னு அம்மா அழைச்சா யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களெல்லாம் வர வச்சுக்கிட வேண்டியதுதான். ஆனா உங்களுக்கு ஒரு பட்டியல் அப்ப கிடையாது, ஒரு கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. யாரும் தேர்தல் கூட்டணியில் என்னங்க கொள்கை கோட்பாடு? சோ தேர்தல் வெற்றி ஒன்றுதான் பிரதான குறிக்கோள்.